ஆஸ்ட்ரானமி ஸ்டடீஸில் டாக்டரேட் பட்டம் வாங்கின கேட்டி பியாஸ்கி இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்காத புது வால் நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறா. அது அவளோட ப்ரொஃபஸர் டாக்டர் ரேண்டல் மெண்டிட்ட சொல்கிறா. மெண்டி அது பூமிக்கு எவ்வளோ கிட்ட இருக்குன்னு கணக்கிட அந்த வால் நட்சத்திரம் பூமியை இன்னும் 6 மாதத்தில் வந்து மோத போகுதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வால் நட்சத்திரம் மவுண்ட் எவரெஸ்ட் சைஸில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதை உடனடியாக நாசாக்கு தெரிவிக்கிறாங்க. மெண்டியோட ரிசல்ட்டையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டாக்டர் டெடி ஆக்லெத்ரோப் பிளானட்ரி டிஃபென்ஸ் கோஆர்டினேட்டர் ஆஃபீஸரோட சேர்ந்து மெண்டியும் டிபியாஸ்கியும் இதை பற்றி எடுத்து சொல்ல பிரசிடென்ட்டை சந்திக்க உடனடியாக கிளம்பி ஒயிட் ஹவுஸ் போகிறாங்க. எமர்ஜென்சின்னு சந்திக்க வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம யாருடைய பர்த்டே பார்ட்டியோ செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒயிட் ஹவுஸில். 7 மணி நேரம் காத்திருந்தும் சந்திக்காமல் மறுநாள் வர சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ஒயிட் ஹவுஸில். அடுத்த நாள் பிரசிடென்ட்டை சந்தித்து காமெட் பற்றியும் அது பூமியில் விழுந்த அதோட விளைவு பற்றியும் எடுத்து சொல்ல பிரசிடென்ட் ஜேனி ஆர்லினோ அவங்க பையன் சீஃப் ஸ்டாஃப் ஜேசன் ஆர்லினோ அலட்சியமாக நடந்துக்கிறாங்க. சரியாக உட்காந்து இந்த பிரச்சனையை பற்றி யோசிப்போன பிரசிடென்ட் சொல்ல இதை கேட்ட 3 பேரும் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. இது சரிப்பட்டு வராதுன்னு முடிவு பண்ணி ஆர்க்லேத்ரோப் டிபியாஸ்கேயும் மிண்டியையும் இதை மீடியா கிட்ட எடுத்துகிட்டு போக சொல்லி வலியுறுத்துறாரு. மீடியா கிட்ட எடுத்து சொல்ல டெய்லி ரிப்னு ஒரு ஃபேமஸான மார்னிங் டாக் ஷோவில் இதை பதிவு பண்ண முடிவெடுக்க இதுக்கு இடையில பீட்டர் இஷர்வெல் பேஷ்னு ஒரு மொபைல் கம்பெனி சிஇஓக்கு காமெட் பற்றிய தகவல் வந்து சேருது. டிபியாஸ்கியோட பாய் ஃப்ரெண்டு பிரச்சனை என்னன்னு துருவி துருவி கேட்க அவளும் காமெட் பற்றி அதிர்ச்சியான தகவலை சொல்கிறா. டிஆர்பி பற்றி மட்டுமே அக்கறை எடுக்கிற டெய்லி ரிப் ஷோக்கு தகவல் சொல்லியும் செலிப்ரிட்டிஸோட பிரேக்கப் பற்றி உரையாடுறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. மிண்டி டிபியாஸ்கியோட டேர்ன் வரும்போது காமெட் பற்றியும் இதனால் மனித இனமே அழிய போகுதுன்னு தகவல் சொல்ல அது ரொம்ப நகைச்சுவையான விதத்தில் எடுத்துக்கிறாங்க காம்பேரர்ஸ் ஜாக் பிரிமரும் ப்ரீ இவாண்டியும். டிபியாஸ்கி ரொம்ப கோவப்பட்டு ஷோவிலேருந்து கத்தி எழுந்து போகிறா. ஷோ முடிஞ்ச பிறகு டிபியாஸ்கியை பப்ளிக் ட்ரால் பண்ணி நெகட்டிவ் ட்ரெண்டிங் ஆகுறாங்க. ஆனால் அவங்க சொன்ன விஷயத்தை பப்ளிக் சீரியஸாகவே எடுத்துக்கல. பிரச்சனையை பப்ளிக் கிட்ட எடுத்துகிட்டு போன பிறகும் பிரசிடென்ட்டோட சிபாரிசினால் நாசா டைரக்டர் எந்த ஒரு அஸ்ட்ரானமிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத ஜோஸ்லின் கேல்டர் மிண்டி டிபியாஸ்கியோட கண்டுபிடிப்பு தப்புன்னு அஃபிஷியலாக புறக்கணிக்கிறாங்க. டிபியாஸ்கியோட கணிப்புப்படி காமெட் பூமியில் வந்து இடிக்க இன்னும் 6 மாதம் 10 நாள் 2 மணி நேரம் 11 நிமிடம் 41 வினாடி மட்டுமே இருக்குது. இதுக்கு இடையில் டிபியாஸ்கியோட பாய் ஃப்ரெண்ட் அவள் நெகட்டிவாக ட்ரெண்ட் ஆனதுனால அவங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி மீடியாட்ட சொல்லிடுறான். ஷெரீஃப் கான்லான்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் நாமினியோட பிரசிடென்ட் ஜெயினே தொடர்பில் இருந்தது மீடியாவில் வெளிவர அந்த பேச்சிலிருந்து மக்களை திசை திரும்ப பிரசிடென்ட் காமெட் வர்றது உறுதி செஞ்சது மட்டும் இல்லாமல் அதை விண்வெளியிலேயே அழிக்க நியூக்ளியர் வெப்பன் ஸ்ட்ரைக்கும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு இடையில் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ரிப்ஷோவோட காம்பயரர் இவன்டிக்கும் மிண்டிக்கும் தொடர்பு உண்டாகுது. லான்ச் ஆன நியூக்ளியர் வெப்பன் எல்லாம் அதே வேகத்தில் பூமியை நோக்கி திரும்பி வர எல்லாருக்கும் குழப்பம் உண்டாகுது. ஒயிட் ஹவுஸுக்கு மிண்டி டிபியாஸ்கி ஆர்க்லேத்ரோப் 3 பேரும் போகிறாங்க. டிபியாஸ்கி ஆர்க்லேத்ரோப்பை ஒரு ரூம்லேயே அடைச்சி வச்சிட்றாங்க. மிண்டியை மட்டும் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு கூட்டி போகிறாங்க. பேஷ் சிஇஓ பீட்டர் பிரசிடென்ட்டோட முக்கியமான சப்போர்ட்டர். அவர் ரிசர்ச் படி காமெட்ல ரேரான மெட்டீரியல் இருப்பதுனால அது மூலியமாக கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணி பிரசிடென்ட்டோட உதவியினால் நியூக்ளியர் வெப்பனை வச்சு ஸ்ட்ரைக் பண்ணுற மிஷனை கேன்சல் பண்ணிடுறாங்க. வணிக ரீதியாக காமெட்டை உடைச்சி சுரண்ட மதிப்பாய்வு கூட செய்யாமல் பேஷோட திட்டத்தை ஒயிட் ஹவுஸ் மெம்பர்ஸ் அவர் பரிந்துரைக்கிற தொழில்நுட்பங்களை பயன்படுத்த ஒப்புக்கொள்கிறாங்க. இந்த மிஷனுக்கு மிண்டிய நேஷனல் சயின்ஸ் அட்வைசராக பிரசிடென்ட் சேர்த்துக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் மிண்டியும் அந்த பதவியை ஏற்றுக்கிறாரு. இந்த மிஷனில் தலையிடக்கூடாதுன்னு டிபியாஸ்கியை மிரட்டி ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கிடுறாங்க. அந்த கலவரத்துக்கு அப்புறம்தான் மக்கள் 3 பிரிவாகிறாங்க. காமெட் ஒன்று இல்லவே இல்லைன்னு ஒரு குரூப்பும், காமெட்டில் இருந்து ரேரான மெட்டீரியலை எடுக்க நிறையா பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் ஒரு குரூப்பும், காமெட் மனித இனத்தையே அழிக்க போகுதுன்னு ஒரு குரூப்பும் நம்பினாங்க. ஒரு வழியாக மிண்டியோட ரிலேஷன்ஷிப் பற்றி அவங்க ஒய்ஃப்க்கு தெரிய வர மிண்டியோட சண்டை போட்டு போயிடுறாங்க. டிபியாஸ்கி ஒரு ரீட்டைல் ஷாப்பில் வேலை செய்ய அங்கே தான் டீனேஜர் யூலேவை சந்திக்கிறா. டிபியாஸ்கினால தான் அவங்க ஊரே இந்த நிலமையில இருக்குன்னு அவங்க அப்பா அம்மா அவளை வீட்டுக்குள்ளார அனுமதிக்கலை. யூலேவும் டிபியாஸ்கியும் டேட் பண்ண தொடங்குறாங்க. காமெட்டை சுரண்ட தயார் பண்ணி வச்சிருக்க டெக்னாலஜிஸை காமிக்க மிண்டி பேஷ் மேலே நம்பிக்கை இல்லாமல் இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்க பேஷ் மிண்டி மேலே பயங்கரமாக கோவப்படுறாரு. அந்த நிலையில் மிண்டி கோவத்தை வெளிப்படுத்த முடியாமல் இருக்காரு. டெய்லி ரிப்பில் பங்கேற்க மிண்டிக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இன்னமும் அலட்சியமாக இருக்கிற கவர்மெண்ட்டையும் மக்களையும் பொறுக்க முடியாமல் மிண்டி கோவப்பட்டு கத்திடுறாரு பிரசிடென்ட்டை பற்றி. ஒரு ஸ்டேஜில் காமெட் ஏர்த்தை நெருங்கி வர்றது சாதாரணமாக கண்ணுக்கு தெரிய தொடங்குது. பிரசிடென்ட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்து வெளியே வந்த மிண்டி வெளிப்படையாக டிபியாஸ்கியோட நின்று குரல் கொடுக்க தொடங்குறாங்க. மிண்டி டிபியாஸ்கி ஆக்லெத்ரோப் சேர்ந்து ஜஸ்ட் லுக் அப்னு ஒரு சோஷியல் கேம்பெயின் நடத்துகிறாங்க. அதுக்கு எதிராக பிரசிடென்ட் டோன்ட் லுக் அப்னு ஒரு கேம்பெயின் நடத்த எப்போ எல்லாராலையும் காமெண்ட்டை கண்ணில் பார்க்க முடிஞ்சுதோ
அப்போவே பிரசிடென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண மக்களும் அவங்களுக்கு எதிராக மாறிடுறாங்க. இந்த பிரச்சனையிலிருந்து பூமியை காப்பாற்ற கை கொடுக்க முன் வந்து ரஷ்யா, இந்தியா, சைனாவோட ஆதரவு வேணான்னு யூஎஸ் பிரசிடென்ட் முடிவெடுத்த பிறகும் கூட அந்த மூணு கண்ட்ரி காமெட்டை அழிக்க லான்ச் பண்ண டிஃப்ளெக்ஷன் மிஷனும் ஃபெயிலியர் ஆகுது. பிரசிடென்ட் பேஷ் சிஇஓ அவரோட ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு மிண்டி டிபியாஸ்கி யூலே ஷாப்பிங் போய் டின்னருக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு இருக்காங்க. பேஷோட மிஷன் ஃபெயிலியர் ஆகுது. மனித இனமே அழிய போகுதுன்னு உறுதியான பிறகு பேஷும் பிரசிடென்ட்டும் பூமியை விட்டு வேற பிளானட் போக தயாராகிறாங்க. தன் குடும்பத்தோட சேர்ந்து கடைசி நாளை ஸ்பெண்ட் பண்ணுற மிண்டிக்கு கால் பண்ணி பிரசிடென்ட் அவரையும் வேற பிளானட் வர சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுக்க மிண்டி வேணான்னு மறுத்துட்டுறாரு. அந்த நாளை அவரோட ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக பீட்டர் பிரசிடென்ட்டோட சேர்ந்து 2000 பேர் ஸ்டார்ஷிப்பில் 2740 வருஷம் பிறகு புது பிளானட்டை போய் சேர்றாங்க. ஸ்பேஸ் கிராஃப்டை விட வெளியே வந்த பிறகு வித்தியாசமான விலங்குகளை பார்க்குறாங்க. அதில் ஒன்று ஆர்லியன், அதாவது பிரசிடென்ட் அட்டாக் பண்ண பிறகு மற்றவங்களை தாக்க அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் தயாராகுது. பிரசிடென்ட்டோட பையன் ஜேசன் மட்டும் பூமியோட பேரழிவில் இருந்து தப்பிச்சு அவனையே லாஸ்ட் பர்சன் ஆன் த அர்த்துன்னு வீடியோ எடுத்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறான்.